வணக்கம், வெல்கம் டு எஸ்ஆர் ரியல்டர்ஸ் அண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் உள்ள 2BHK ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸு சேலுக்கு வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பாப்பம்பட்டி வில்லேஜில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது பல்லடம் டு செட்டிபாளையம் பைபாஸுங்க, பல்லடம் கொச்சின் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர் ஜங்ஷன்லேருந்து செட்டிபாளையம் போகிற வழியில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கு வந்துடலாம். இந்த ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட் அடிக்க முடியும் மாதிரி பண்ணியிருக்காங்க. பெரிய லே அவுட்டுங்க, ஒரு 150-200 வீடு பக்கம் இருக்குது. இந்த வீடு அமைஞ்சக்கூடிய ஏரியாவில் ஒரு சென்ட் வந்து 4.5 லட்சம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 லட்சம் ரூபாங்க. இந்த வீடு மொத்த விலை 2 பெட்ரூம் ஹாலு கிச்சனு 3 சென்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 100% கம்மின்னு 3 சென்ட்டுக்கு. டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க, பில்டிங் பிளான் வந்து அப்ரூவ்ட் வாங்கி கட்டியிருக்காங்க. தேர்ட்டி லேக்ஸ் கேட்டுருந்தாங்க ஃபைனலில், லாஸ்ட் ஃபைனலில் 27 லேக்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து 25 லேக்ஸ் வந்து ஃபைனலில் கேட்குறாங்க. இந்த வீடு அட்ஜென்ட் செல்லில் வந்து இந்த ரேட்டு கொடுக்குறாங்க. கிழக்கு பார்த்த வீடு வாசலுங்க, 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு புது வீடு கட்டி வந்து ஒரு 9 மாதம் 10 மாதம் தான் ஆச்சு. தெற்கு பார்த்து இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ரோடு இருக்குங்க, தெற்கு பக்கம் ரோடு இருக்குது, வடக்கு பக்கம் ரோடு இருக்குது. வீடு வந்து கிழக்கு பார்த்து வாசல் வச்சு கட்டியிருக்காங்க. ஓன் யூஸ்க்காக கட்டினதுங்க, பேஸ்மெண்ட் வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 அடிக்கு மேலே ரைஸ் பண்ணி போட்டு கட்டியிருக்காங்க. நல்ல தண்ணி கனெக்ஷனுக்கு, செவ்வ தண்ணி கனெக்ஷனுக்கு 7000 லிட்டர் வந்து வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் இருக்குதுங்க. சுற்றிலும் 150-200 வீடு பக்கம் வீட்டோட சைடில் அப்பக்கம் ஒரு வீடு வந்து இருக்குது. இந்த ரோடு வந்து 23 அடி ரோடுங்க, தெற்கு பக்கம் வந்து 23 அடி ரோடு, அந்த சைடில் வந்து வடக்கு பக்கம் இருக்கிற ரோடு வந்து 40 அடி ரோடுங்க. மேலேருந்து காமிக்கும் போது உங்களுக்கு பாருங்கள், இந்த ரோடை வந்து காமிக்கிறேன். ஃப்யூச்சரில் நீங்கள் வடக்கு பார்த்து கேட்டு எடுத்துக்கூடி பண்ணிக்கலாம். 800 ஸ்கொயர் ஃபீட் வீடுங்க, ஓன் யூஸ்க்காக கட்டினது தான். விண்டோஸ் எல்லாமே உட்டன் ஃப்ரேம் போட்டு பண்ணியிருக்காங்க, இப்போ வர மாதிரி அலுமினியம் ஃப்ரேம் அதெல்லாம் வந்து போடல, உட்டனில் வந்து போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு. மேலே வந்து நீங்கள் இன்னொரு பெட்ரூம் வந்து இன்னொரு ஃப்ளோர் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். பில்லர் போட்டு ரொம்ப குவாலிட்டியாக ஸ்ட்ராங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடு. ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 10x16 சைஸில் ஒரு ஹாலுங்க, 800 ஸ்கொயர் ஃபீட் மொத்த பில்டிங் ஏரியாவில் 10x16 சைஸ் ஒரு ஹாலு, 10x8 ஒரு கிச்சன், 10x8 இன்னொரு பெட்ரூம், 10x10 ஒரு பெட்ரூமுங்க. 10x10 பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமும் இருக்குது. இன்னொரு பெட்ரூம் வந்து டாய்லெட் பாத்ரூம் வந்து அவுட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்டர் கிரவுண்ட் சம்ப் இருக்குது, 7000 லிட்டர் ஸ்டோரேஜுங்க. கீழே ஃப்ளோரிங்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. வீடு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து டிஸ்டம்பர் அடித்தோடு அப்படியே வச்சுருக்காங்க, ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லைங்க. நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு. ஓன் யூஸ்க்காக கட்டினது தான். டிடிசிபி அப்போர்ட் சைடுங்க, பில்டிங் பிளான் அப்போர்டு, லோன் வந்து எழுதிக்கணும் இந்த வீட்டுக்கு. 80% வரைக்கும் லோனுக்கு போய்க்கலாம். 25 லட்சம் ரூபா அந்த வீட்டோட விலை வந்து கேட்குறாங்க ஃபைனலாக. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறது இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பாப்பம்பட்டி பீரியட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா பாப்பம்பட்டி போர் கார்னர் ஜங்ஷனு, அங்கேருந்து 1 கிலோமீட்டர் 2 செட்டிபாளையம் போகிற வழியில் இருந்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த வீட்டுக்கு வரலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, சேஃப் எக்ஸஸு, அப்புறம் சாந்தி பீட்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனி வந்து இந்த ஏரியாவில் வந்து வந்திருக்காங்க புதுசாக. ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் ஏரியாங்க. 3 சென்ட் இடத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டீங்கனால உங்களுக்கு வந்து 13 லட்சம் ரூபாய்க்கு போக்காச்சுங்க. ஒரு சென்ட் வந்து 4.5 லட்சம் ரூபா போகுது இந்த ஏரியாவில். அதுபோக வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது. இன்றைக்கி 2000 ரூபா இல்லாமல் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து நிச்சயமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஓன் யூஸ்க்காக பண்ணதுங்க. பில்லர் போட்டு மேலே நீங்கள் இன்னும் 2 ஃப்ளோர் போட்டு எடுக்கலாம், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க வீட்டுக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள்.
இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கள். மறக்காமல் நான் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் நினைக்கு ஒரு வீடியோ சார் நன்றிக்கு உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.